வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு மாம்பழத்தை பற்றி சொல்ல போகிறேன். ஹெல்த் டிப்ஸில் கோடை காலமானது வெயிலுக்கும் பழங்களுக்கும் தான் முக்கியம். ஏனெனில் இந்த காலத்தில் நிறைய ருசியான பழங்களின் சீசன் இருக்கும். அவற்றில் பெரும்பாலும் சாப்பிடும் பழம் என்றால் அது மாம்பழம்தான். மாம்பழம் என்றாலே எல்லோருக்கும் நாவில் நீர் ஊறும். மாம்பழத்தில் பல வகைகள் இருக்குங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவையாக இருக்கும். பலர் மாம்பழம் சாப்பிட்டால் உடல் வெப்பமாகும் என்று தவிர்ப்பர். உண்மையில் மாம்பழம் சாப்பிட்டால் வெப்பம் தணியும். அது மட்டுமல்லாமல் மாம்பழத்தை நீரிழிவு நோயாளிகள் சாப்பிட மாட்டார்கள். ஏனென்றால் அதில் உள்ள சுவையால் சர்க்கரையின் அளவு அதிகரித்து விடுமோ என்றுதான். ஆனால் அது கூட பொய் தான். மாம்பழம் இதய நோயாளிகள், புற்றுநோயாளிகள் போன்றவற்றை சிறந்தது. மாம்பழத்தில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளது. இது புற்றுநோய்க்கு எதிராக போராடுகிறது. மாம்பழத்தில் விட்டமின்கள் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான கண் பார்வைக்கும் வழிவகுக்கிறது. மாம்பழத்தில் கொழுப்பை குறைக்கும் பொருட்கள் இருக்கு. எனவே இதை சாப்பிட்டால் உடம்பில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் நீங்கி இதயம் மற்றும் இரத்த குழாய்களில் உயர் இரத்த அழுத்தம், இதய நோய்கள் வராமல் தடுக்கிறது. மாம்பழம் என்னதான் இனிப்பாக இருந்தாலோ இதில் உள்ள கிளைசீமிக் அமிலம் குறைவாகவே உள்ளது. அதனால தான் இதை சாப்பிட்டால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுடன் வைத்து கொள்ள முடிகிறது. இது உடலை குளிர்ச்சியாக வைக்கிறது, உடம்பில் உள்ள வெப்பத்தை குறைக்கிறது. அதனால முகத்தில் பருக்கள் மற்றும் கரும்புள்ளிகள் வராமல் தடுக்கிறது. இதில் உள்ள விட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. இதயத்தை ஆரோக்கியமாக வைக்க பயன்படுகிறது. நன்றி நண்பர்களே.